தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவின் பாலி நகரில் 17வது G20 மாநாடு இன்று தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உலகத் தலைவர்கள் பங்கேற்பு. எரிசக்தி, உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. தேசிய பழங்குடியினர் தினம் இன்று கடைபிடிப்பு. ஜார்க்கண்டில் பழங்குடியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வர்த்தகத்தை மேம்படுத்த ஏதுவாக தேசிய மற்றும் மாநில அளவில் வர்த்தக கண்காட்சி நடத்தப்பட வேண்டும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். சுற்றுச்சூழலுக்கேற்ற வாழ்க்கை முறை பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வாக அமையும் மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ். அர்ஜுனா மற்றும் கேல் ரத்னா விருதுக்கு தேர்வாகியுள்ள விளையாட்டு வீரர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த பகுதி. தமிழகம் புதுவையில் அடுத்த 4 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.